டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த எல்லா படமுமே ஹிட் தான். அவர் கடைசி எடுத்த விக்ரம் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயோட இணைஞ்சு தளபதி 67 படத்தை எடுக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தோட அப்டேட்டுக்கு விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல எல்லாருமே கேட்கற ஒரே கொஸ்டின் தளபதி 67 அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா லோகேஷ் கனகராஜ் இருந்து வர ஒரே பதில் பாத்தீங்கன்னா அது இன்னும் அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா நமக்கு இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிக்க இருக்கிற தளபதி 67 படத்துல டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் தான் வில்லனா நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த தகவல் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் கொடுக்குற எல்லா படமும் ஹிட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன் எவ்வளவு பெரிய டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால லோகேஷ் கனகராஜோட ஹிட் படங்கள் வரிசையில இந்த படமும் அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்ததா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.